ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான பட்டாணி கிரேவி ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கிரேவியை சப்பாத்தி ரைஸ்க்கெல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் சூடான உடனே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே 2 பிரியாணியில் கொஞ்சமாக பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வெடிக்க விடலாம். அது கூடவே 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆனியனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். மூணு தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி அதிகமாகவே சேர்த்திக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இதை எல்லாத்தையுமே ஒட்டுக்கா சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே பட்டாணியை நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், அதிகமாக சேர்த்த வேண்டாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே விட்டு 3-4 விசில் வரைக்கும் விடலாங்க. விசில் வந்துருச்சுங்க, குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா வெந்து சூப்பரான ஒரு கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்திக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும்.